வணக்கம் எல்லோருக்கும். போஞ்சூர் அ தூஸ். நீங்கள் தொலைபேசி அழைப்பின் மூலமும் உங்களுடைய கருத்துக்கள் இடுகை மூலமும் வசனங்கள் இலக்கணம் எப்போது படிப்போம் என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். நாங்கள் இப்போது அத்திவாரம் போட்டு கொண்டிருக்கிறோம். அத்திவாரம் போட கொஞ்சம் காலம் எடுக்கும். அத்திவாரம் போட்டு காஞ்சு பிறகுதான் நாங்கள் கல்லெடுக்குவோம் என்ன. அப்போ அதே மாதிரி தான் இது வந்து முக்கியமான சிலாப். அப்போ இந்த சொற்களை வந்து எவ்வாறு வாசிப்பது, எவ்வாறு உச்சரிப்பது என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் அரவாசி தாண்டிட்டீங்க, அரவாசி வழி தாண்டிட்டியல் என்ற மாதிரி தான் இருக்கும். சரி, அதுக்கு பிறகு நீங்கள் பேசுவது மற்றவர்களுக்கு புரியும்படியாக இருக்கும். நீங்கள் வந்து அரைகுறையாக இந்த சொற்களை வந்து உச்சரிப்பதால் தான் மற்றவர்களுக்கு புரியாமல் விளங்காமல் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இவற்றை கவனமாக கேளுங்கள், படியுங்கள், திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். நாங்கள் இனி வகுப்புக்கு போவோமோ? இன்று நாங்கள் பார்க்க போவது ஓ என்ற சிலாப். முதலாவது பார்ப்போம். பே ஓ போ, பே ஓ போ. Se o ko, se o ko. De o do, de o do. F o fo, f o fo. G o go, g o go. H o o, h O O, J O Jo, J O Jo, K O Ko, K O Ko, L O Lo, L O Lo, M O Mo, M O Mo, N O no, N O no, P O po, P O po, Q U O ko, Q U O ko, R O ro, R O ro, S O so. S O so, T O to, T O to, V O vo, V O vo, W O vo, W O vo, X O zo, X O zo, Z O zo. Said o zo. நாங்கள் இப்போது பார்த்த சிலாபை மீண்டும் ஒரு முறை வேகமாக சொல்லுவோம். போ, கோ, தோ, போ, கோ, ஓ, ஜோ, கோ, லோ, மோ, நோ, Po, ko, ro, so, to, wo, wo, zo, zo. நாங்கள் இப்போது பார்த்த சிலாபுகளுக்கான உதாரணங்களை பார்ப்போம். முதலாவது பொல், பொல். அப்போ இதில் பாருங்க, நான் எல்லாம் உச்சரிக்கிறேன். நான் முதல் சொன்ன நான் வந்து மெய்யெழுத்து ஒரு சொல்லின்ற இறுதியில் மெய்யெழுத்து வருமாயின் அதை உச்சரிக்க மாட்டோம் என்று சொன்னான். என்ன ஆனால் விதிவிலக்குகள் இருக்கின்றன, இதில் உச்சரிக்கிறோம். ஓஎல், ஏஎல், இஎல் இப்படி வரைக்க நாங்கள் வந்து உச்சரிக்கிறோம். பொல், சொல், செல், ஃபில் அப்படி நாங்கள் பாருங்க உச்சரிக்கிறோம். அவளை பற்றி நாங்கள் இன்னும் கூடுதலான விளக்கங்கள் வந்து பிந்தி பிந்தி சொல்லுகிறோம் உங்களுக்கு. அடுத்தது கொக்,
கொக் அப்போ இதுலேயும் கியூக்கு உச்சரிப்பு உண்டு கொக்கன்னு சொன்னால் சேவல் தோ 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 சின்ன பிள்ளைகள் நித்திரையை குறிக்கிறதுக்கு இந்த சொல்லை பாவிப்பினும் ஃபொஸ்ஸு ஃபொஸ் ஃபொஸ்ஸு ஃபொஸ் குழியை சொல்லுவோம் ஃபொஸ் அப்படின்னு சொல்லி கன்னத்திலையும் குழி விழுமான்னு ஃபொஸ் கம்மு 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 அழிகிறப்பறை சொல்லுவோம் கம்மு அம்மு 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 மனிதன் அல்லது ஆண்ன்றதை அம்மு என்று சொல்லுவோம் அதான் நீங்கள் துருவாது லொம்மு மனித உரிமை என்று சொல்லுவீங்களேண்ணா சரி 1789 ஃப்ரான்ஸு புரட்சி நடக்கேக்க இந்த துருவாதுலோம் எழுதப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சரி நாங்கள் அதில் எல்லாம் ஃப்ரெஞ்சு புரட்சியை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதல் விளக்கங்கள் பின்பு சொல்கிறேன் ஜோ லி ஜொலி ஜோ லி ஜொலி அழகான லோ கோ லோ கோ லோ கோ லோ கோ சின்னம் சரி ஒரு நிறுவனம் அதன் சின்னத்தை சொல்கிறோம் அது லோகோ மோ தோ மோ தோ மோ தோ மோ தோ மோட்டர் சைக்கிளை சொல்லுவோம் மோ தோ நோ து நோத் நோ து நோத் குறிப்பை சொல்லுவோம் நோத் போ ஷு போஷ் போ ஷு போஷ் ஷர்ட்டில் காச்சட்டையில் இருக்கிற பொக்கெட்டை சொல்லுவோம் பைய சொல்லுவோம் போஷ் ரோபு 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 இந்த சொல்லு நாங்கள் முதல் படத்துலேயும் பார்த்து நாங்களே என்ன சட்டையை குறிக்கும் சோ லி டு சொலிது சோ லி டு சொலிது உறுதியான தோ மா து தொமாத் தோ மா து தொமாத்து தொமாத் என்றால் தக்காளி பழம் உங்களுக்கு தெரியும் ஓகே அப்போ நாங்கள் இப்போ பார்த்த சொற்களை வந்து நாங்கள் மீண்டும் ஒரு முறை வேகமாக சொல்லுவோம் பொல் கொக் தோதோ ஃபொஸ் கம் ஒம் ஜொலி லோகோ மோட்டோ நோத் போஷ் ரோப் சொலிட் டொமாட்டு நாங்கள் இப்போது மூன்று எழுத்துக்கள் வரும்போது எவ்வாறு உச்சரிப்பது என்று பார்ப்போம் சே அஷோ ஷோ சே அஷோ ஷோ ஜே நோ ஞோ ஜே நோ ஞோ பே அஷோ ஃபோ பே அஷோ ஃபோ பேரோ ப்ரோ பேரோ ப்ரோ சேரோ க்ரோ சேரோ க்ரோ டேஆர்ஓ த்ரோ டேஆர்ஓ த்ரோ எஃப்ஆர்ஓ ஃப்ரோ எஃப்ஆர்ஓ ஃப்ரோ ஜேஆர்ஓ க்ரோ ஜேஆர்ஓ க்ரோ பேஆர்ஓ ப்ரோ பேஆர்ஓ ப்ரோ T-R-O, TRO. T-R-O, TRO. B-L-O, BLO. C-L-O, CLO. F-L-O, FLO. F-L-O, FLO. G-L-O, GLO. G-L-O, GLO. P-L-O, PLO. P-L-O, PLO. இப்போது பார்த்த சிலாபுகளை நாங்கள் வேகமாக இருக்கா பார்ப்போம் ஷோ ஞோ ஃபோ ப்ரோ க்ரோ த்ரோ ஃப்ரோ
grow, pro, throw, blow, glow, flow, glow, blow. இப்போது பார்த்த சிலாபுகளுக்கான உதாரணங்களை பார்ப்போம். முதலாவது Chocola, 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 chocola. அப்பு இதில பேருங்க தேய உச்சரிக்க மாட்டாம். Chocolate, chocolate பிரெஞ்சில் chocola என்று சொல்லும். Photo, photo, photo. புகைப்படம் ஒளிப்படத்தை சொல்லும். Photo. Brosse, 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 brosse. Brushet சொல்லும் வந்து, brosse. சரி, அப்பு நாங்க பேண்ட அடிக்கிற brushet சொல்லும். பல்லு விலக்கிற brush, brosseதும் என்று சொல்லும் என்ன? சரி, அது brosse. அடுத்தது, crocodile, crocodile, crocodile. Di-le, crocodile. முதலை. Drog, drog. Drog, drog. போதை பொருளை சொல்லுவாம் drog. Fromage, fromage. Fromage, fromage. பால் கட்டியே சொல்லுவாம். சீசே சொல்லுவாம். Fromage. Grotte, grotte. Grotte, grotte. குகையே சொல்லுவாம். Grotte. மலையிலே இருக்கிற குகை. Grotte. Programme, programme. Programme, programme. Program, விவரம் அண்டது குறிக்கு, அல்லது நிகல்சியைச் சொல்லுவாம் Program. Throw, throw. அப்பு இதில பெய்ய உச்சரிக்கமாட்டம் throw அண்டு சொன்னால் அழவு கதியமாக நுறைய, மிக நுறைய அண்டு சொல்லேக்க throw அண்டு சொல்லுவாம். Blockage, blockage. Blockage, blockage. தடுப்பு. Cloche, cloche. Cloche, cloche. கோயில்ல இருக்கிற பெரிய மணியைச் சொல்லாம் வந்து. Cloche. Flotte, flotte. Flotte, flotte. மிதவேச் சொல்லாம் flotte. Globe, globe. Globe, globe. பூவுலகத்தைச் சொல்லுவாம் globe. அப்பு இந்த சொட்களை மீண்டும் ஒரு முறை உச்சரிப்போம். Chocola, photo, brosse, crocodile, drogue, fromage, grotte, programme, trop, blocage, cloche, flotte, globe. நாங்கள் இப்போது உயிரலுத்துக்களின் syllabe பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன? அந்த வெர்சையில் நாங்கள் A, E, E, O பார்த்து விட்டோம். அப்பா இந்த syllabeலை நீங்கள் திருப்ப சத்தமாக சொல்லிப்பாருங்கள். அப்போதுதான் உங்களுக்கு சரியான உச்சரிப்பு வரும். ஆகவே மீண்டும் மீண்டும் கேளுங்கள், சத்தமாக இவற்றை சொல்லுங்கள். அப்போ இந்த பாடத்தை பற்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை சொல்லுங்கள், அவர்களும் பயன்படட்டும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். என்ன அப்போ பிரான்சில் கன பேர் ஃப்ரெஞ்சு பேசாமல், அதாவது பேச தெரியாமல் இருக்கிறார்கள். ஆகவே உங்கள் உதவி அவர்களுக்கும் உதவியாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக நான் ரெண்டு கேள்வி வைத்திருக்கிறேன். இந்த வகுப்பில் நான் ஒரு
சொல்லுக்கு தமிழ் சொல்லாமல் விட்டேன். அது என்ன சொல்லு என்று நீங்கள் கொமெண்ட்ஸில் இடுங்கள். அவ்வாறே இன்னொரு சொல் நாங்கள் ஏற்கனவே பார்த்த நாங்கள் மூன்றாவது பாடத்தில் பார்த்த நாங்கள் அந்த சொல்லை திருப்பி மீண்டும் இந்த பாடத்தில் சொன்னேன். அந்த சொல்லை என்ன என்று கொமெண்ட்ஸில் இடுங்கள். இந்த வகுப்பு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் இடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரகலாதன். ஒவ்வா அபியாந்தோ.